إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிக்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நமது இன்றைய மார்க்க தலைப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகில் கண்ட காட்சிகள். அன்பிக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய அந்த பயங்கரத்தை பற்றி ஒரு முறை அவர்கள் கூறிவிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், நான் அறிபவற்றை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகம் அழுவீர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறை செய்தியின் மூலம் அறிவித்துக் கொடுத்தது மாத்திரமல்லாமல், அந்த காட்சிகளையும் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் காண்பிக்க செய்தான். எதற்காக என்றால், தனது உம்மத்துக்கு, சமுதாயத்துக்கு அவற்றை உணர்த்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலே கண்ட காட்சிகள். இந்த ஹதீஸை புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். 1651 எண்ணிலே இடம்பெறக்கூடிய செய்தி. இது முஸ்லிமில் 1651 எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கடுமையான வெப்பம், நாங்கள் இப்போது எப்படி ஒரு வெப்பமான சூடான காலத்திலே இருக்கிறோமோ அதுபோன்று வெப்பம் நிறைந்த ஒரு நாளில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அது ஒரு நீண்ட ஹதீஸ். நமது இந்த தலைப்போடு தொடர்புடைய செய்தியை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிரகண தொழுகையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்த போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொர்க்கம் காண்பிக்கப்பட்ட போது, அவர்கள் தொழுகையில இருக்கின்ற போது, அந்த சொர்க்கத்திலிருந்து ஒரு பழக்குலை ஒன்றை நான் எட்டி பிடிப்பதற்கு முன்னால் சென்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். ஆனால் அது எனது கைக்கு எட்டவில்லை. அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த தொழுகையின் போது எனக்கு நரகம் காட்டப்பட்டது, நரகம் காண்பிக்கப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதில் பனு இஸ்ராயில் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒரு பூனையின் காரணத்தால் வேதனை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். அவள் தனது பூனைக்கு தீனி போடாமல் என்ன செய்தால், அதை கட்டி போட்டு வைத்திருந்தாள். அவள் அதை பூமியில் உள்ள புழுப்பூச்சிக்களை உண்பதற்கு அவிழ்த்து விடவும் இல்லை.
இதன் காரணமாக அவள் நரகில் வேதனை செய்யப்படுவதை நாம் பார்த்தேன். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தினுடைய அந்த பயங்கரமான காட்சிகளிலே அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட ஒரு காட்சி தான் இது. என்ன, ஒரு பனு இஸ்ராயில் பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் பூனையின் காரணத்தால் நரகிலே நுழைவிக்கப்படுகிறாள், நரகில் வேதனை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். இந்த ஹதீஸை நாம் நமது மனக்கண்முன் நிறுத்தி இதிலிருந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று சொன்னால், என் அருமை சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளில் எந்த உரிமையும் விட்டுவிடப்பட மாட்டாது, அனைத்து உரிமைகளும் மீட்டுக் கொடுக்கப்படும், அனைத்து உரிமைகளும் திருப்பி கொடுக்கப்படும். யாரும் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால், இவ்வுலகில் அநியாயம் செய்யக்கூடிய அவன் எவ்வளவு பெரும் தரத்தில் அவன் இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரும் பதவியில் அவன் இருந்தாலும் சரி, இவ்வுலகில் அவனை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை என்றிருந்தாலும் சரி, நாளை மறுமையிலே தப்பிக்க முடியாது. நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், உரிமைகள் மீட்டுக் கொடுக்கப்படும். அந்த பூனை வந்து என்ன செய்ய போவதில்லை, அல்லாஹ்விடம் போய் தனக்கு நீதி வேண்டும் என்று அந்த பூனை கேட்கப் போவதில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், மிக துல்லியமாக நீதி செலுத்துவான். அணுவளவும் யாருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டார். எனவே இவ்வாறு வாழ்வதற்கு அல்லாஹ் படைத்த ஒரு உயிரை அநியாயமாக ஒருவன் கொன்று விடுகிறான் என்று சொன்னால், அது ஒரு ஐயறிவுள்ள ஒரு மிருகமாக இருந்தாலும் அதனுடைய அந்த நீதியும் அந்த நாளிலே நிலைநாட்டப்படுமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, இன்று ஏனைய மனிதர்களுக்கு எவ்வளவு அநியாயங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய அதிகாரங்களை செல்வாக்கு எல்லாம் பயன்படுத்தி தன்னை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, தனக்கு எதிராக செயல்படுவதற்கு யாரும் இல்லை, தனக்கு மேல் ஒரு அதிகாரம் இல்லை என்று ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இன்று எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற அநியாயங்களின் காரணத்தால் தனி மனிதர்கள் அல்ல, அதாவது சமுதாயங்களே பாதிக்கப்படுகின்ற அளவுக்கு அநியாயங்களை செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யாரும் தப்பித்துவிட முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ஒரு நாளை என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான், மாலிக்கு யௌமித்தீன், அந்த இறுதி தீர்ப்பு நாளுடைய அதிபதியாக அவன் தான் இருக்கிறான். எனவே அங்கு யாருமே தப்பித்துவிட முடியாது. நாம் இந்த உலகத்தில் இதை நமது மனதிலே நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, நாம் யாருக்கும் அநீதி இழைக்க கூடாது. ஏனென்றால் அவர்கள் யாரும் அந்த நாளிலே தப்பிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்துலுமு துலுமாத்து யௌமல் கியாமா என்று சொல்கிறார். அநியாயங்கள், அந்த துல்முகள் என்பது நாளை மறுமையில் என்ன, அது பல இருள்களாக அவைகள் அங்கு வரப்போகின்றன, அவனுக்கு எதிராக வரப்போகின்றன, தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் அவன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தப்பிவிட்டாலும் மறுமையில் தப்பித்து விட முடியாது. எனவே அந்த நாளிலே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வங்குரோத்துக்காரன் திவாலாக போனவன் யார் என்றால், மலைகளை போன்று நன்மைகளை கொண்டு வருவான், கடைசியில் அவன் செய்த அநியாயங்கள் அக்கிரமங்களின் காரணத்தால் அந்த நன்மைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அவன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும், அவனது நன்மைகளும் தீர்ந்துவிடும், ஆனால் அவன் செய்த அநியாயங்கள் எஞ்சியிருக்கும், அவன் பிறருக்கு செய்த அக்கிரமங்கள் எஞ்சியிருக்கும், பிறருடைய பாவச்சுமைகளை அவன் சுமக்க வேண்டி அங்கு ஏற்படும். ஏன், நன்மைகள் தீர்ந்துவிடும் போது பாவங்களை, பிறருடைய பாவங்களை சுமந்து அவன் நரகிலே தூக்கி எறியப்படுவான். எவ்வளவு பெரிய நஷ்டவால் என்று பாருங்கள். எனவே நருமையான சகோதரர்களே, இந்த உலகத்துல நான் பார்க்கிறோம், சிலர் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை எல்லாம், சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க, அடுத்தவங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன், உட்கார்ந்து அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுகிறார்கள், அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேசுகிறார்கள், அடுத்தவர்களை பற்றி பொய்களை பேசி பேசுகிறார்கள், எந்த ஒரு தேடி பார்த்தல் எதுவுமே இல்லாமல் அவர்களிடம் உள்ளதை பேசுவதே கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அவர்களுடைய குறைகளை பேசக்கூடாது.
இப்படி என்ன செய்யறாங்க, சிலர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் பிறருடைய அக்கவுண்ட்ல சேர்க்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையில் இவர்கள் நஷ்டவாளர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? அதாவது நாம் யாருடைய உரிமையிலே கை வைத்தாலும், அவர்களுக்கு உலகத்திலே பேசுவதற்கு ஒரு குரல் இல்லாவிட்டாலும் மறுமையில் தப்பிக்க முடியாது, மறுமையில் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே மற்றும் ஒரு இடத்திலே எவ்வாறு கேட்கிறான், உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகள் அன்று விசாரிக்கப்படும், எந்த பாவத்துக்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள். அறியாமை காலத்தில், ஜாஹிலிய காலத்துல என்ன செய்யப்பட்டார்கள், பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். இன்று கூட நாங்க பார்க்கிறோம், என்ன செய்யறாங்க, கற்பிலே பிள்ளையை கரைத்து விடுகிறார்கள் பெண் குழந்தை என்று தெரிந்தவுடன். இவர்களும் தப்பிக்க முடியாது, ஏன், மறுமையில் இவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், எந்த அநியாயத்துக்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள். எனவே அந்த அநியாயத்தை செய்தவர்கள் தப்பிக்க முடியுமா? ஒருபோதும் தப்பிக்க முடியாது. நாங்க பார்க்கிறோம், ஒரு நாய்க்கு நீர் புகட்டிய காரணத்தால் ஒரு பெண் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கம் சென்றாள். எனவே உயிருள்ளவைகளுக்கு இவ்வாறு அன்பு காட்டுவது என்பது மார்க்கத்தில் நன்மைக்குரிய செயல். அதே போன்றுதான் அவைகளுக்கு அநியாயம் செய்வதும் மார்க்கத்தில் குற்றம் என்பதைத்தான் நாம் என்ன செய்கிறோம், இந்த செய்தியிலிருந்து படிக்கிறோம். எனவே மார்க்கம் சொல்கிறது, அவற்றை நீங்கள் அறுத்து சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டவைகள், அவைகளை அழகான முறையில் அறுத்து சாப்பிடலாம், அதுக்கு அல்லாஹ்வே அனுமதி வழங்கிவிட்டான். ஆனால் அவைகளுக்கு அநியாயம் செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு அனுமதியும் இல்லை. அபி ரசூலுல்லாஹ் இது நரகில் கண்டு ஒரு காட்சியாக சொல்கிறார்கள் என்றால், இதன் மூலம் இந்த மனித சமுதாயத்துக்கு, மனித குலத்துக்கு அவங்க வழங்கக்கூடிய செய்தி என்ன? அதாவது இவ்வாறான பிராணிகளுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்பதை நமக்கு இந்த செய்தி எடுத்து சொல்கிறது. அதே போன்ற நர்மையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலே கண்ட அந்த காட்சியிலே சொல்கிறார்கள், அபு சுமாமா அம்ர் இப்னு மாலிக் என்பவனையும் நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொல்கிறார். அவன் யார் என்று சொன்னால், நரகத்தில் தனது குடலை இழுத்த வண்ணம் சென்று கொண்டிருந்தான். நரகத்தில் அவன் தனது குடலை இழுத்த வண்ணம் சென்று கொண்டிருந்தான். இவன் யார்? இவனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது என்ன என்பதை நாம் பார்க்கின்ற போது, அருமையான சகோதரர்களே, அதாவது அந்த மக்காவிலே அந்த மக்களுக்கு மத்தியிலே சிலை வணக்கத்தை அறிமுகப்படுத்தியவன் இவன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலிருந்து மக்களை மாற்றியவன் இவன் தான் என்பதை நாம் மற்றும் ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், மற்றும் ஒரு செய்தியிலே பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த அரபு தீபகற்பத்திலே சிலை வணக்கத்தை கொண்டு வந்தவன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீனிலிருந்து மக்களை மாற்றியவன் தான் இவன். அதே போன்று சிலைகளுக்கு ஒட்டகங்களை நேர்ந்து விடக்கூடிய இந்த சிறுக்கை அறிமுகப்படுத்தியவனும் இவன் தான். எனவே இவன் நரகத்திலே தனது குடல் இழுபட அவன் நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தான். அம்ர் இப்னு ஆமிர் அல் ஹுசாயி என்பவன் தான் இவன். நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இவர்கள் ஜாஹிலியத்தை புகுத்த நினைப்பார்களோ, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இவர்கள் ஷிர்க்கை புகுத்த நினைப்பார்களோ, இவ்வாறான இந்த பிதத்தான விடயங்களை, அல்லாஹுக்கு இபாதத் செய்வதை வணங்குவதை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய பிதத்துகளை இவர்கள் உருவாக்க நினைப்பார்களோ, அவர்கள் எல்லாம் அஞ்சி கொள்ள வேண்டும். ஏன், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தூய்மையான மார்க்கத்தை அரபு தீபகற்பத்திலே மாற்றி சிலை வணக்கத்தை உருவாக்கியவன் எவ்வாறு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்று நாங்க பார்க்கிறோம், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு கபரு வணக்கங்களை மக்களுக்கு மத்தியிலே அதை என்ன செய்யக்கூடியவர்கள், பரப்பக்கூடியவர்கள், அந்த தர்காக்களுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு மக்களை தூண்டக்கூடியவர்கள், அதற்கு அவைகளுக்கு அறுத்து பலியிடுவதற்கும், நேர்ச்சை செய்வதற்கும், காணிக்கைகள் செலுத்துவதற்கும், அந்த கபர்களில் அடக்கப்பட்டவரிடம் பிரார்த்திப்பதற்கும் இவ்வாறு யாரெல்லாம் தூண்டி கொண்டிருக்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் தூய்மையான தௌஹீதை, ஏகத்துவத்தை, ஓரிரை கொள்கையை போதித்துவிட்டு ஜாஹிலியத்தெல்லாம் எனது பாதங்களுக்கு கீழ் என்று சொல்லிவிட்டு அந்த அனைத்து ஜாஹிலியத்துகளையும்
குழிதோண்டி புதைத்து விட்டு சென்றதன் பிறகு இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வாறான ஜாஹிலியத்துகளை உருவாக்குவார்களோ, இவ்வாறான சிறுக்குகளை உருவாக்குவார்களோ, அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி கடும் எச்சரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு மார்க்கத்திலே இந்த ஓரிரை கொள்கை தௌஹீதிலே நிலைத்து நிற்க வேண்டிய மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹுவை மாத்திரம் இபாதத் செய்ய வேண்டிய இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு இவர்கள் சிறுக்கை அறிமுகப்படுத்துவார்களோ, பிதத்துகளை அறிமுகப்படுத்துவார்களோ, அல்லாஹ் அல்லாதவர்களை அவுலியாக்களின் பேரால் வணங்குவதற்கு என்ன இவ்வாறெல்லாம் இவர்கள் தூண்டுவார்களோ, இவர்களெல்லாம் அஞ்ச வேண்டிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது என்பதை நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி அவர்களுக்கு நரகத்தில், அதாவது எவ்வளவு உலகத்தில் நடக்கக்கூடிய பாவங்கள் இருக்கின்றன, அதில் சில குறிப்பிட்ட தவறுகளுக்காக சிலர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், நரகில் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காண்பிக்கப்படுகிறது என்றால் அந்த பாவம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், அந்த பாவம் எவ்வளவு கொடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள ரசூலுல்லாஹ் அவர்கள் எதற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதையும் சேர்த்து சொல்கிறார்கள். எதற்காக அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுவதற்குரிய காரணத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவ்வாறான பாவங்களில் நாம் வீழ்ந்துவிடக் கூடாது, அவ்வாறான பாவங்களை நாம் செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் இங்கு எச்சரிக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவர்கள் இவ்வாறான பிதத்துகளை சிறுக்குகளை மக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்துவார்களோ, அவர்கள் மிக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலே கண்ட அந்த பயங்கரமான அந்த காட்சிகள், அந்த வரிசையிலே நாம் இன்னும் ஒரு காட்சியையும் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலே வேதனை செய்யப்படுகின்ற, நரகிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை பார்க்கிறார்கள். அவன் எவ்வாறு அழைக்கப்படுகிறான் என்று சொன்னால், சாஹிபுல் மெஹ்ஜன். எவ்வாறு? அதாவது சாஹிபுல் மெஹ்ஜன் என்று அழைக்கப்படக்கூடியவன். அப்படி என்று சொன்னால் அவன் என்ன செய்தான்? ஒரு வளைந்த ஒரு கம்பை வைத்திருக்கிறான், ஒரு வளைந்த ஒரு கம்பை வைத்திருக்கிறான். அதன் மூலம் அவன் யாரிடம் அவன் திருடக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளிடம், ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய ஹாஜிகளிடம் அவன் திருடுபவனாக இருந்தான். நறுமையான சகோதரர்களே, அவன் எவ்வாறு ஒரு தந்திரத்தை கையாண்டான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே எவ்வாறு சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவனுடைய அந்த கம்பிலே, அவன் வைத்திருந்த அந்த கம்பிலே அந்த வளைந்து காணப்படும், அந்த வளைவிலே ஏதாவது சிக்கிவிடுமாக இருந்தால் அந்த ஹாஜிகள் அதை கண்டுகொள்ளவில்லை என்றால் அதை அவ்வாறே திருடி சென்று விடுவான். அதை என்ன செய்து விடுவான்? அதை திருடி சென்று விடுவான். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் அதை கண்டுவிட்டால், அவ்வாறு அதிலே சிக்கிக் கொள்வதை அவர்கள் காணும் போது அவன் சொல்வான், இது தவறுதலாக நடைபெற்று விட்டது, இது தவறுதலாக நடந்தது என்று அவன் என்ன செய்வான்? சொல்லி அதை கொடுத்து விட்டு சென்று விடுவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த செய்தியும் நீங்க, அதாவது திருமீதியிலும் நசாயிலும் பார்க்கலாம், அதே போன்று முஸ்லிமிலும் இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு திருடக்கூடியவனாக இருந்தான், யாரிடம்? ஹாஜிகளிடம். ஹஜ்ஜுக்காக அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று வரக்கூடியவர்கள், அந்த புனிதமான அந்த ஆலயம், அந்த புனிதமான எல்லை, அந்த புனிதமான பகுதி, அதற்குள் திருடுவது என்பது எவ்வளவு பெரும் ஒரு குற்றம். அந்த இடத்துல எவ்வாறு நன்மைகளுக்கு அல்லாஹ் பல மடங்கு நல்ல அமல்களுக்கு நன்மைகளை பெருக்கி கொடுக்கின்றானோ, அதே போன்று அங்கு நிகழக்கூடிய பாவங்களும் கடுமையானவை. அந்த புனிதமான எல்லைக்குள், அந்த புனிதமான நகரத்துக்குள் நடக்கக்கூடிய அந்த மக்காவிலே அந்த புனிதமான அந்த எல்லைக்குள் நடக்கக்கூடிய பாவங்களும் கடுமையானவை. அல்லாஹ்வுடைய தண்டனை அதற்கு கடுமையாக இருக்கும். எனவே இவ்வாறு இவன் ஹாஜிகளிடம் திருடுகின்ற காரணத்தால், இவன் ஹாஜிகளிடம் திருடுகின்ற காரணத்தால் அவன் அந்த கம்பிலே அவன் சாய்க்கப்பட்ட நிலையிலே அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருந்தான். அவன் எவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்தான் என்று சொன்னால், அவனே சொல்லிக் கொண்டிருந்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அனசாரிகுல் மிஹ்ஜன் என்று சொல்லி சொல்பவனாகவும் இருந்தான். நான் தான் அந்த வளைந்த கம்பால் திருடக்கூடியவன்,
அந்த வளைந்த கம்பை வைத்து திருடக்கூடியவன் என்று சொல்லக்கூடியவனாகவும் அவன் இருந்தான் என்ற செய்தியை நாம் நசாயிலே பார்க்கிறோம். இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறான். அப்ப இதென்ன, எனவே திருடுவது என்பதே இஸ்லாத்திலே பெரும் குற்றம், பெரும் பாவம். திருட்டுக்கு இஸ்லாத்தில் என்ன, கை வெட்டப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை. அவ்வளவு கடுமையான ஒரு குற்றம் திருட்டு என்பது. இது எங்கே வந்து திருடுகிறான், ஹாஜிகளிடம். அல்லாஹுடைய விருந்தினர்களாக ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை அதை முத்தமிடுகின்ற போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, நீங்க ஒரு திடகாத்திரமான பலமிக்க மனிதராக இருக்கிறீங்க, பிறரை நீங்க நோவித்து விடக்கூடாது, பிறருக்கு தொல்லை தந்து விடக்கூடாது. ஏன், அவர்கள்லாம் அங்கு வந்திருப்பதெல்லாம் அல்லாஹுடைய விருந்தினர்கள். அப்ப அந்த அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அந்த ரஹ்மானுடைய விருந்தினர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, தொல்லை தரக்கூடாது, அவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்பது நமக்கு இஸ்லாம் போதித்து தரக்கூடிய ஒரு மிகப்பெரும் ஒரு ஒழுக்க மாண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவன் ஹாஜிகளுடைய பொருள்களை திருடுவது என்பது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு குற்றமாக இருக்கும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹி எச்சரிக்கிறார்கள். எனவே அதாவது மக்களுடைய பணத்தை இவ்வாறு சூறையாடக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க பாக்குறோம், ஹஜ்ஜின் பேரால் சிலர் என்ன செய்யறாங்க, கூடுதலான பணத்தை எடுக்கிறாங்கடா, அவங்களும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அவங்க வழங்கக்கூடியதற்குரிய பணத்தை நியாயமாக வாங்குவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனால் என்ன செய்யறது, பணம் மாத்திரம்தான் நோக்கம் என்ற அடிப்படையிலே அமைந்துவிடக் கூடாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகிலே கண்ட காட்சியாக விவரிக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகிலே கண்ட அந்த காட்சிகளில் மற்றும் ஒரு செய்தியை, மற்றும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை நீங்கள் புகாரியிலே 3267 எண்ணிலே பார்க்கலாம். இதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமையுடைய நாளிலே ஒருவர் என்ன செய்யப்படுவார், நரகிலே போடப்படுவார், நரகில் போடப்படுவார். அவர் எப்படி என்று சொன்னால், அவருடைய குடல்கள் வேகமாக நரகத்திலே வந்து அந்த விழும், எப்படி விழும், அந்த கழுதை செக்கு இயந்திரத்தை சுற்றி வருவதை போல் அவர் என்ன செய்வார், அதையே சுற்றி வருவார், அந்த குடல் அப்படி சுற்றி வருவார். அப்போது நரகவாசிகள் அவரை சுற்றி கேட்பார்கள், இன்னாரே, உமக்கு என்ன நேர்ந்தது, நீர் இந்த உலக வாழ்க்கையிலே நல்லதை புரியும்படி மக்களுக்கு கட்டளையிட்டுக் கொண்டிருந்தீர், தீமைகளை செய்யக்கூடாது என்று மக்களை தீமைகளை விட்டு தடுத்துக் கொண்டிருந்தீர், உமக்கா இந்த நிலை என்று மக்கள் அங்கே கேட்பார்கள். அதற்கு அந்த மனிதர் சொல்லக்கூடிய பதில், நற்செயல்கள் புரியும்படி உங்களுக்கு நான் கட்டளையிட்டேன், ஆனால் அந்த நற்செயலை நான் செய்யவில்லை, அதேபோன்று தீமைகள் செய்யக்கூடாது என்று நான் உங்களை தடுத்தேன், ஆனால் அந்த தீமைகளை நான் செய்து வந்தேன் என்று சொல்லி என்ன செய்வார், அவர் கூறுவார். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நரகிலே இவ்வாறு வேதனை செய்யப்படுவது யார் என்றால், நன்மையை பிறருக்கு ஏவினார்கள், ஆனால் அவர்கள் அந்த நன்மையை செயல்படுத்தவில்லை, தீமையை விட்டு மக்களை தடுத்தார்கள், ஆனால் அவர்கள் தீமைகளை விட்டு விலகி கொள்ளவில்லை என்பதை இந்த செய்தி கூறி கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி கேட்கிறான், நீங்கள் மக்களுக்கு நன்மைகளை ஏவுகின்றீர்களா, உங்களை மறந்த நிலையில் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே நாம் மக்களுக்கு எந்த நன்மை ஏவுகின்றோமோ அதை முதலில் செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதே போன்று நாம் மக்களுக்கு எந்த தீமைகளை விட்டு மக்களை தடுக்கின்றோமோ அவைகளை விட்டு முதலில் நாம் விலகி கொள்ள வேண்டும். நேர்மையான சகோதரர்களே, இப்படியாக ரசூலுல்லாஹி அவர்கள் கண்ட காட்சிகள்ல பொதுவாக கண்ட சில காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அஹ்மதுல, அபுதாவுத் போன்ற நூல்களில் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மிஅராஜுடைய அந்த பயணத்தின் போது சில கூட்டத்தினர்களை கண்டார்கள். அவர்களுடைய அந்த நகங்கள் எப்படி இருந்தால்,
அவைகள் அதாவது இரும்புகளால் உள்ள நகங்கள், அவர்கள் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் அவர்களே கிழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களே அந்த கூர்மையான அந்த இரும்பு அவைகள் அவைகள் மூலம் அவர்களே என்ன செய்தார்கள், அவர்கள் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், யார் மன்ஹா உலாயா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்கின்ற போது அவங்க சொல்றாங்க, ஹா உலா இல்லதீன யாக்குலூன லுஹுமன் நாஸ், இவர்கள் தான் மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள். நறுமை சகோதரர்களே, மிக மிக நாங்கள் அல்லாஹுவை பயப்பட வேண்டி அஞ்ச வேண்டிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ். அதாவது மக்களுடைய மாமிசத்தை, யார் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டோம். இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி என்ன, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல எப்படி கேட்கிறான், அய்யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைதன் ஃபக்ரஹ்துமூ, அதாவது நீங்கள் உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா, அந்த மரணித்த உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை நீங்கள் உண்ண விரும்புவீர்களா, ஃபக்ரஹ்துமூ, நீங்கள் வெறுத்து விடுவீர்கள். அல்லாஹ் இதை எங்க சொல்கிறான், அதாவது பிறரை பற்றி புறம் பேசுவது, பிறரை பற்றி புறம் பேசுவது. பிறரை பற்றி புறம் பேசுதலை அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல சொல்கிறான், பிற சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவது. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு பாவமாக இந்த பாவம் இருக்கிறது. இன்று எவ்வளவு பேர் ரசித்தும் ருசித்தும் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நர்மையான சகோதரர்களே, புறம் என்றால் என்ன, புறம் என்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன என்றால், அதாவது ஒருவரை பற்றி உள்ள குறை, அவர் வந்து தன்னை பற்றி எதை பேச விரும்ப மாட்டாரோ, அவர் முன்னால் இருக்கும் போது அவர் தன்னை பற்றி எதை பேச விரும்ப மாட்டாரோ அதை அவருக்கு பின்னால் பேசுவதுதான் புறம். அவரை பற்றி நல்லதை பேசினா அவர் விரும்புவார், அவருக்கு முன்னால அவர் தன்னை பற்றி எதை பேச விரும்புகிறாரோ அதை பேசுவது புறமாக மாட்டார். ஆனால் அவர் எதை பேசுவதை, தன்னை பற்றி பேசுவதை வெறுப்பாரோ அதை பேசுவதுதான் புறம். இன்றைக்கு நாங்கள் நல்லதையா பேசுறோம் அல்லது கெட்டதையா பேசுறோம், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நல்லது யாரா பேசுறாங்களா. எனவே இது இது வந்து எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. அதாவது நரகில் எப்படி அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், தங்களுடைய நகங்களாலே அந்த கூர்மையான இரும்பு நகங்கள் அப்படியாக நகங்கள் மாற்றப்பட்டு அதன் மூலம் தங்களுடைய முகங்களையும் நெஞ்சி பகுதிகளையும் அவர்கள் கிழித்துக் கொண்டிருப்பார்கள். நறுமை சகோதரர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்கும் போது சொல்கிறார்கள், இவர்கள் தான் மனித மாமிசங்களை சாப்பிட்டவர்கள். நாங்க என் அருமை சகோதரர்களே, அது என்ன சொல்றாங்க, அவர்களுடைய மானத்திலே விளையாடியவர்கள். பிறருடைய மானம், பிறருடைய கௌரவம், இதில் நாம் யாரும் கை வைக்க கூடாது, புனிதமானது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை புனிதம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே பிறருடைய மானத்தில் கை வைத்தவர்கள், மானத்தில் விளையாடியவர்கள், பிறரை மானபங்கப்படுத்தியவர்கள், அவங்களுடைய என்ன குறைகளை சந்திக்கிழித்தவர்கள், அவங்களுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தி, இன்று பார்க்கிறோம் பேஸ்புக் சமூக வலைதளங்கள் இப்படி சிலர் நாரடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை பயப்பட வேண்டும். பிறருடைய மானத்தில் நாம் கை வைத்தால் தப்பிக்க முடியாது, பிறரை பற்றி நாம் புறம் பேசினால் தப்பிக்க முடியாது. அப்ப இந்த பாவம் இன்று சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இவ்வளவு கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி இந்த காட்சிகள் முன்கூட்டியே காட்டப்படுது, அதை முன்கூட்டியே உம்மத்துக்கு சொல்றாங்கடா, நாங்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த பாவங்களுடைய விஷயத்தில். இந்த ஹதீஸை நீங்க அஹமதுல 13340, அபுதாவுதுல 4878 பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் அறியக்கூடிய செய்தி, ஷேக் அல்பானி ரஹிமுல்லா, சுஹைபுல் அர்னாவுத் ரஹிமுல்லா போன்றவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இன்னும் சிலர்கள் எவ்வாறு என்று சொன்னால், அதாவது கத்திரிக்கோள்களால் அவர்களுடைய நாவுகள் அறுக்கப்படுகின்ற, வெட்டப்படுகின்ற அளவுக்கு அவங்க வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நெருப்பாலான கத்திரிக்கோள்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவங்க கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், யார் இவர்கள், இவங்க தான் யார் உலகத்தில் மக்களுக்கு நன்மையை ஏவினார்கள், என்ன செய்தார்கள், தங்களையும் மறந்தார்கள். மக்களுக்கு நன்மையை சொன்னாங்க, ஆனா அந்த நன்மைகளை அவர்கள் செயல்படுத்தவில்லை. அவர்கள் வேதத்தை ஓதினார்கள், அதை அவர்கள் சிந்திக்கவில்லை, செயல்படுத்தவில்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறாக இதுவும் அஹமதுல இடம்பெறக்கூடிய செய்தி. இப்படி ரசூலுல்லாஹ் நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடியவர்களை பற்றி சொல்கிறார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்திலே
பாதுகாப்பு தேட வேண்டும் நரகத்தை விட்டும். அதே போன்ற இவ்வாறான பாவங்களிலிருந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும், அதற்கு நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும், அந்த நரகத்திற்கு தள்ளக்கூடிய, நரகத்தில் நம்மை தள்ளிவிடக்கூடிய பாவமான செயல்களிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.